மக்களே, இந்த சம்பவம் ஞாபகம் இருக்கா? அமைச்சர் பொன்முடி விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க அருங்குறுக்கே கிராமத்துக்கு போயிருந்தப்பதான் இது நடந்துச்சு. அமைச்சர் அந்த பொன்னான வார்த்தையை பேச காரணமே தண்ணி பிரச்சனை தான். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அமைச்சர் தொகுதியில் தண்ணி பிரச்சனை தீர்ந்த பாடே இல்லை. பொன்முடியோட அதே தொகுதியில் இருக்க மனம்பூண்டி கிராமத்தில் 15 நாளாக தண்ணி வரலை. ஊராட்சி மன்ற தலைவர், வட்டார வளர்ச்சி அலுவலர்னு யார் யாரிடமோ சொல்லியும் நடவடிக்கையே இல்லையாம். கடுப்பாய் போன கிராம பெண்கள் எல்லாரும் குடத்தை தூக்கிட்டு போய் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் உட்காந்து முற்றுகை போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓட்டு போட்டு கிழிச்சிட்டிங்களான்னு கேட்க தெரியுது, ஓசியில் தான் பஸ்ஸு பயணம் பண்ணுறீங்கன்னு கேட்க தெரியுது, ஆனால் தொகுதியில் இருக்க தண்ணி பிரச்சனையை மட்டும் தீர்க்க தெரியலை அப்படின்னு நாங்கள் சொல்லலை, ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க.